ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம பாயும் காலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொட்டாய்க்கு புதுசாக ஒரு மாடு வந்திருக்கு கண்டு தான் ரெண்டு பல்லு வந்து இப்போ தான் வந்து பட்டிருக்கு இந்த மாடை பற்றி இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றில் ஒரு மாடு வந்து இந்த புத்தியில் இருக்கும் அதிகமான பதஷ்டாக இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டாலே விரட்டிட்டு வந்து உழுவோம் எல்லாருமே வந்து அந்த மாதிரியான மாடு தான் வந்து பாயும் அப்படின்னு வந்து நினப்பாங்க நிறையா பேர் கூட வந்து மாடு போய் பார்த்தோன்னா சல்லு புல்லுன்னு வந்து உழுவணும் மாடு அப்படியே தலையை தூக்கிட்டு விட விடணும்னு வரணும் அப்படின்னு நினப்பாங்க அது வந்து தொண்ணூறு சதவீத மாடு அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டு மாதிரி இருக்கும் நாங்களே வந்து கவனிக்கலை கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கே அந்த கண்டுல அந்த புத்தி இருக்குது அப்படின்னு வந்து கவனித்தோம் இந்த கண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளை விரட்டி வந்து அடிக்கிற புத்தி இல்லை ஆனால் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போய் அடிச்சிருது சுத்தமாக வந்து துளியுமே பயமே கிடையாது மாட்டில் அது பாட்டுக்கு நிற்கிது பேந்த பேந்த ஆனால் யாராவது பக்கத்தில் போனால் சட்டுன்னு போய் அடிக்குது இந்த மாதிரியான மாடுகளுக்கு வந்து இந்த புத்தி வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது மாடு பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்கும் சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாடு என்னடா தலையை கூட ஆட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா மாடு டக்குன்னு குத்திரும் அந்த மாதிரியான புத்தியில் இருக்க மாடுகளிட்ட வந்து ரொம்ப பார்த்து தான் பழகணும் இப்போ இந்த மாடு வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக அந்த மலையில் தூக்கி ஏற்றி செட்டில் கட்டினவங்க தான் அவுக்கவே முடியலை மாட்டை இன்றைக்கி தான் ஒரு மூணு கைத்தில் அவுத்துரு வந்தோம் அவுத்துரு வந்து இப்போ கொஞ்சம் மேட்சரில் கட்டி வச்சிருக்கிறோம் மறுபடியும் இதை எப்படி சாயந்தரம் அவுத்துரு போகிறதுன்னு தெரியல மாடு அது பாட்டுக்கு அமைதியாக நிற்கிது வந்து வந்து சட்டுன்னு பக்கத்தில் போனால் யோசிக்காமல் வந்து குத்துது ரொம்ப பதட்டமான கண்டு கிடையாது இது ரொம்ப நிதானமான கண்டு ஆனால் அந்த குத்துகிற புத்தி இருக்குது மாட்டில் பாயிற புத்தி இருக்குது இந்த மாட்டோடய லைன் வந்து எந்த லைன் பார்த்தீங்கன்னா திருச்சிக்காட்டு குட்டை லைனு மாடு மீடியமாக தான் வரும் ரொம்ப நம்ம காட்டு மாடு அளவுக்கு பெரிய உயரமாக வராது ஒரு மாதிரியான மீடியமான குட்டைங்க தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டிப்பாக வந்து கேரண்டியாக வரும் அந்த லைனேஜ் மாடு ஃபுல்லாக நம்மள்ட்ட இன்னொரு மாடு இருக்குது பெரிய மாடு ஒன்று இன்னொன்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாடு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனேஜ் மாடு தான் ஆனால் இது அது கொஞ்சம் வேறு லைன் மாடு இது வேறு லைன் மாடு இந்த ரெண்டு லைனுமே பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கும் ஆனால் நல்லா ஓடும் அடுத்து புதுசாக யாரும் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா திருச்சி காட்டில் இந்த மாதிரி இந்த லைனில் வந்து மாடு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் எனக்கு இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைஞ்சது ஒரு அதிர்ஷ்டம்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா மாடு அந்தளவுக்கு இருக்குது இன்னும் அந்த மாடை வந்து உடம்பு தேற்றி நம்ம கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு லோக்கல் வாடியில் அடைச்சி பார்ப்போம் அது எப்படி வருது என்னான்னு மாடு கேரண்டியாக போக்கில் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது மாடு கேரண்டியாக போக்கில் தான் போவும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் போக்கில் போனாலும் ஏதாவது ஒன்று நல்லா செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது கண்டிப்பாக மாடு தலை வைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது இன்னும் மட்டும் வரக்கூடிய வீடியோவில் வந்து இந்த மாடை எப்படி உடம்பு தேத்துறது இந்த புதுசாக மாடை எடுத்தவங்கலாம் உடம்பே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு எலும்பு தொழும்மா தான் இருக்குது அந்த மாடை வந்து எப்படி உடம்பு தேத்துறது அப்படிங்கிற வீடியோலாம் இன்னும் மட்டும் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரி நன்றி வணக்கம்